ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெண்டைக்காய் சாம்பார் அதாவது லேடிஸ் ஃபிங்கர்ஸ் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் பத்தில் இருந்து பதினைந்து வெண்டைக்காய் இரண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான்கு பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் நூறு கிராம் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு புளி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு பூண்டு தக்காளி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சிடிச்சு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் watching.